பேதுருவுக்கு உதவி செய்தாதே ஆண்டவர், இன்று உனக்கு உதவி செய்வார். பேதுருவை தூக்கி எடுத்த ஆண்டவர் இன்று உன்னையும் தூக்கி எடுப்பார். திருப்பாடல் 103:2-3 இறை வசனங்கள் சொல்லுகிறது, அவர் உன் குற்றங்களை மன்னிப்பார், அவர் உன் நோய்களை குணமாக்குவார், அவர் படுகொலியில் சென்று கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்விலே உன்னை தூக்கி எடுப்பார். எசாயா 43:2 சொல்லுகிறது, நீருக்குள் சென்றாலும் மூழ்கடிக்கப்பட மாட்டாய், நெருப்பும் உன்னை சுத்தரிக்காது, ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் நீ செல்லுகிற இடமெல்லாம் உன்னோடு இருப்பார். பிரேமான அன்பு சோதரங்களே, ஆகவே நாம் இருக்கிற இடத்துல ஒரு கணம் கண்களை மூடி நெஞ்சோடு கரங்களை வைத்து ஒரு கணம் ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய செயல்களையும் நினைத்து பார்ப்போம். அவரால் முடியாதது என்று ஒன்றுமே இல்லை, அவரால் முடியாதது என்று ஒன்றுமே இல்லை, அவரால் எல்லாம் கூட. இறையாதே, அமைதியாயிரு என்று சொல்லி கொந்தளிக்கும் நீரையும் காற்றையும் அதட்டினவர், அமைதியாக்கினவர். உன் வாழ்விலே கொந்தளித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பொல்லாத தருணங்களையும் காற்றின் புயல்களையும் அமைதியாயிரு, என் மகள் என் மகன் என்று சொல்லி அதட்டி உனக்குள்ளே சமாதானத்தை கொண்டு வருவார். பேதுருவை நடக்க பண்ணினவர், உன் வாழ்விலே சந்திக்கின்ற இன்னல்கள் நெருக்கடியில் மத்தியிலும் உன்னையும் நடக்க பண்ணுவார், பலப்படுத்துவார். வீழ்ந்து போன பேதுருவை தூக்கி எடுத்த ஆண்டவர் இன்று உன்னையும் தூக்கி எடுக்க உன் அருகிலே இருக்கிறார் என்கின்ற மனநிலையோடு உள்ளத்தை திறந்து ஆண்டவர் கற்பனைங்க. அனைத்தையும் இழந்தாலும் உறவுகள் பேரிந்தாலும் அனைத்தையும் இழந்தாலும் உறவுகள் பேரிந்தாலும் அழைத்தவரோ உண்மையுள்ளவர், சுக வாழ்வை சீக்கிரம் துளிக்க செய்வார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர், சுக வாழ்வை சீக்கிரம் துளிக்க செய்வார். காத்திருப்பே காத்திருப்பே, அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பே காத்திருப்பே காத்திருப்பே, அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பே.